வணக்கம் மக்களே. ஓகே, இந்த விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லலாம், பாச்சுமா நம்ம போனா அதாவது அவங்க எப்படி சொல்கிறது. இனி நம்மளுக்கு ஃபேர் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் லெவல் வந்துருக்கு மக்களே. ஓகே, ஸோ அது வந்திருக்கோ இல்லையோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பின்ல கிடச்சிருக்கு மக்களே, அதுவும் ட்ரிக் மூலியமாக. ஓகேங்களா? ஓகே ரேட்டு. ஸோ அந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே ரேட்டு, சும்மா வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது, அதுவும் நம்மளே கண்டுபிடிச்சிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அங்கே ஓகே எப்படி சொல்கிறது, எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரே அதிசயமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ரெண்டு ஸ்பின் 3 ஸ்பின்ல கிடைச்சதுல, பட் இந்த வாட்டி எனக்கு ட்ரிக் மூலமா சொல்றது 3 ஸ்பின்ல கிடைச்சிருக்கு பாத்துக்கோங்க. அது ஒரு 40 டைமண்ட் கூட ஆயிருக்காது, என்ன ஒரு லக் பாத்தீங்களா எனக்கு. ஓகே ரேட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் எடுக்கலாம், அதுக்கு ட்ரிக் நான் சொல்றேன், கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே ரேட் மக்களே. ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ரேட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பலவரன் பேசாம இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் மற்ற ஐடி தான் ஸ்பின் பண்ண போறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் ஐடியில் சொன்ன மாதிரியே அந்த டாப் போக்குற MP40 இருக்குல்ல, ஸோ அதனால அது வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பயபுள்ளியோட ஸ்பீடியோட ஐ அக்கௌண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் சுத்துறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா டைமண்டே இல்லை. ஸோ இந்த வாட்டி சொல்லிடுறேன், நம்மளுக்கு வந்து 1000 டைமண்ட் தான் ஆகும், அதுக்கப்புறம் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி வேறு லெவலுக்கு நம்மளுக்கு கம்மி டைமண்ட் பண்ணிட்டான் ஃபேடல் வீல்ல. ஸோ ஜஸ்ட்டு 1000 டைமண்ட் தான் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயே ஆகாது. ஸோ நார்மலாக நீங்கள் எடுக்குனா 1300 ஆகும், பட் இந்த வாட்டி வெறும் 1000 தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ரைட். பட் நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 டைமண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் அந்த இது போன பெட்டு புட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிக்கோட கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுமே இல்லை மக்களே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஒரு கோல்டு ட்ரையில் ஸ்பின் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெப்பன் ட்ரையில் ஸ்பின் பண்ணுங்கள், தேர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த ஃபேடல் வீலில் ஒரு ஸ்பின் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இதே தான் நீங்கள் பண்ணிட்டு வர போகிறீங்க, நானும் அதே தான் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா அந்த MP40 பக்கத்தில் வந்து ஒரு கிரேட் வந்து உழுந்துச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுங்கள், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோல்டு ட்ரையல், அடுத்தது ஒரு வெப்பன் ட்ரையல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேடல் வீல் டக்குன்னு ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே உழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேனர்ட்ட பேனர் அவத்தாரா என்னன்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஸ்பின்னும் பார்த்தீங்கன்னா அந்த MP40 பக்கத்திலே விழுந்துருக்கு. இப்போ மூணாவது ஸ்பின்னும் அதே ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோல்டு ட்ரையல், நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையல், நெக்ஸ்ட்டு ஃபேடல் வீல். ஓகே, இப்போ வந்து உளுந்துருமான்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ராடே கரீனா, ஏன்டா இப்படி பண்ண, வேற லெவல் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ இந்த ட்ரிக்கு 100% பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. ஜஸ்ட் எதுவுமே இல்லை, கோல்டு ட்ரையில் ஒரு ஸ்பின்னு, வெப்பன் ட்ரையில் ஒரு ஸ்பின்னு, அப்புறம் ஃபேடலில் ஒரு ஸ்பின்னு, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பின் பண்ணவனே எனக்கு கிடச்சிச்சு. மேபி உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஸ்பின்னில் கூட கிடைக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ரைட் மக்களே, கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேர் கேட்பீங்க, ஆனால் கொய்யால ஒன்ட்ட வவுச்சர் இருக்குது நீ சுற்றுவேன் ஆ. ஓகேங்களா? ஏன்ட்ட வவுச்சர் இல்லை, நானும் இப்படி சுற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட திரும்ப தான் மக்களே. இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு இடத்துல கொடுப்பான், அப்போ வந்து நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி அப்போ ஸ்பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது வேற லெவலுக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே ரைட், வேற லெவல். ஐயோ எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஓகே, இப்போ நம்ம இதோட கேம் பிளே, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மோசமான பவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ரைட் மக்களே, இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெவல் 7 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? லெவல் 7 அப்கிரேட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற டாப் போக்கர் MP40 பவர் கிடைக்கும். ஓகேங்களா? அது ஊருக்கே தெரியும். பட் நம்ம இப்போ லெவல் 1 எப்படி அடிக்குது அப்படின்ற மேட்டர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளால லெவல் 2 லெவல் 3லாம் காசு கொடுத்து, அதாவது டைமண்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் லெவல் 1லேயே நல்லா அடிக்குதா இல்லை மொக்கை அடிக்குதா அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இல்லை, ஊரில் இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா 999 அப்படின்னு சொல்கிற ஒரு துபாகூர் மேட்டராக செம்ம தொல்லை வந்துருச்சு பார்த்துக்கோங்க. 999 போயிட்டுருக்குது எனக்கு. ஸோ ஊரில் இருக்க காரணத்தால் அங்கே வந்து எப்படி சொல்கிறது, டவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே 999 தான் மக்களே. ஓகேங்களா? அதனால் ஒன்றுமே செட்டப் இல்லை, பிசி கூட இல்லை, நான் ஃபோனில் விளாண்டுக்கிறேன், ஃபோனில் கை வர மாட்டேங்குது. ஓகே, எனிவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் அடிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதில் ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் லெவல் 1 வச்சு அடிச்சிங்கனாலும் லெவல் 7 வச்சு அடித்தாலும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது புல்லட் தீந்து போயிருது. இப்போ நார்மலாக நீங்கள் போக்கிற MP40 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே இங்கிருந்து வயிறு போயிட்டே இருக்கும், புல்லட் போயிட்டே இருக்கும், சொர சொரன் போயிட்டே இருக்கும், தீரவே தீராது. பட் இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு 12 புல்லட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, சொயின்னு குறைஞ்சி போயிருது மக்களே. ஆக மொத்தம் இது எப்படி சொல்கிறதுனே தெரில, சல்லுன்னு குறைஞ்சி போயிருது. திடீர்னு நம்ம எனிமியை அழுத்தி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அழுத்தியே பிடிக்க முடியல. ஸோ இது 20 தான் இருக்குது, பட் நம்மளோட போக்கிற MP40 24 என்னன்னு சரியே தெரில, பட் இதில் 20 புல்லட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாதி புல்லட் நம்ம ட்ராக் பண்ணுறதுலே போயிடும், மீதி புல்லட் தான் அவனோட
அவனோட மண்டையில் போடும், அதுக்குள்ளே புல்லட்டே தீந்து போயிரும் மக்களே. இதுதான் இருக்குல்ல மெயினான ஒரு பிரச்சனை இந்த கன் ஸ்கின்ல, ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஸோ இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை வேஸ்ட்டாக இல்லை சுத்த வேஸ்ட்டாக இல்லை மொக்க கண்ணா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 40 டைமண்ட்லேயும் வாங்கிட்டேன், ஏன்னா இது ஒரு டைமண்டே கிடையாது, இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கவங்க கூட வாங்கிக்கலாம், ஏன்னா அவ்வளோ கம்மியான டைமண்ட்லேயே எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணியிருந்தாலே இது எடுத்துக்கலாம், பட் எனிவே இது வந்து 400 ரூபாய்க்கு நான் டாப்அப் பண்ணேன், அது வேறு மட்டும். பட் இது ஜஸ்ட் நம்ம 40 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியிருந்தாலே எடுத்துருக்கலாம், பட் இது ட்ரிக் மூலமா நம்ம வந்து எதிர்பார்க்கல உழுவுன்ட்டு, பட் உழுந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரிக்கை ட்ரை பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? உழுந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஏன்னா இந்த ட்ரிக் எவ்வளோ எவ்வளோ பேத்துக்கு ஒர்க் ஆகுது, யார் யாருக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவுட் சைடு இருக்க காரணத்தால் நம்மளால் ஒரு இதுவும் பண்ண முடியல, சரியாக விளாடவும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சும்மா கேம் பிளே விளாண்டு எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டேன், எதுவுமே இல்லை, டக்குன்னு புல்லட் தீந்து போயிடுது, அதுதான் நான் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். பட் இது வந்து போக்குற MP40 அழிகாச்சு எப்படி சொல்கிறது, இதாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே. ஸோ அந்த போக்குற MP40 அளவுக்கு அடிக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா சத்தியமாக அடிக்காது, ஏன்னா இது வந்து டாப்பு, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கன் ஸ்கின் லெவல் செவன் கூட தேவை கிடையாது, லெவல் 4 லெவல் 5 நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இது வந்து டாப் போக்குற MP40 வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது பவர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த பவர் வச்சு நம்ம அடித்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் போக்குற MP40 என்ன அடி அடிக்கிறீங்களோ அந்த அடி அங்கே அடிக்கலாம், பட் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக அந்த புல்லட்லாம் தீருது, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்குதா, இல்லை எனக்கு என்னமோ 999 போகிறனால என்ன தெரில சரியா? ஸோ அது வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பவரும் காமிக்கிறேன், திருப்பியும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதில் ஜஸ்ட் இது மேலே இப்போ நீங்கள் லெவல் 4 அப்கிரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீடுன்னு வரும், ஓகேங்களா? இதே போக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயரு அப்புறம் ரேஞ்ச் மைனஸ், ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட்னால கொஞ்சம் ஏதோ இப்போ அந்த புல்லட்லாம் சர்வீஸ்னு குறையுதுன்னு நினைக்கிறேன். எனிவே மக்களே, ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதை அழகாகவும் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமண்ட் கொடுத்து எடுக்கணும்னாலும் இந்த வாட்டி நம்மளுக்கு கம்மி டைமண்ட் தான் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு 2 ரேர் ஐட்டம் கிடையாது, ஒரே ஒரு ரேர் ஐட்டம் தான், அந்த கன் ஸ்கின் மட்டும்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாட்டி 1000 டைமண்ட் ஆகுது. இது அந்த ஃப்ராக்மெண்ட் இருக்கிற இடத்துல வேறு எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1300 டைமண்ட் பிடுங்குவான், ஓகேங்களா? பட் இந்த வாட்டி ஒரே எப்படி சொல்கிறது ரேர் ஐட்டம்னால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்லேயே முடியுது. ஒரு நல்ல விதமான ஒரு முயற்சி தான் மக்களே, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதிகமாக டைமண்ட், அப்புறம் அந்த கோப்ரா பண்டில் வர வரபோது அதுக்கும் அதிக டைமண்ட் விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நானே உடச்சி போட்டு போயிருப்பேன் கரீனாவை. பட் இந்த வாட்டி கம்மி டைமண்டில் விட்டுட்டான், அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் எனக்கு 40 டைமில் இருந்துச்சு, அது வேறு லெவல், ஓகேங்களா? ஓகே ரைட் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு பாய்.